நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் ரஜினிகாந்துடைய மூத்த மகள் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இவருடைய கணவர் தான் நடிகரான தனுஷ். இவங்க சில வாரங்களுக்கு முன்பு கணவரான தனுஷை பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அது மட்டும் இல்ல, தனுஷும் தங்களுடைய சமூக வலைதளம் பக்கத்துல ரெண்டு பேருமே மனப்பூர்வமாக பிரிவதாக அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு தனுஷும் ஐஸ்வர்யாவும் அவங்களுடைய பட வேலைகள்ல மும்முரமாக ஈடுபடவும் ஆரம்பித்தாங்க. முக்கியமாக ஐஸ்வர்யா தனுஷ் வந்து தன்னுடைய டைரக்ஷன் வேலைகள்ல வந்து தன்னை பிஸியாக ஈடுபடுத்தியும் கொண்டாங்க. பல வருடங்களுக்கு முன்பாக ஐஸ்வர்யா 3 என்ற படத்தை தனுஷ் மற்றும் சுதிகாசனை வைத்து இயக்கியிருந்தாங்க. அந்த படம் இயக்குநராக ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அதன் பிறகு தனுஷை பிரிந்த சில வாரங்கள் முன்பிலிருந்து தற்போது வரை அவர் முசாபீர் என்ற மியூசிக் ஆல்பத்தை இயக்கி வருகிறார். இந்த வேலைகளில் தன்னை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொண்ட ஐஸ்வர்யாவுக்கு திடீரென கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டது. இதனால் அவங்க வந்து மருத்துவமனையில் தங்கி சிறிது காலம் ஓய்வெடுத்தாங்க. மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே வந்து அவங்க நேராக வந்து லாகவர் ஆரன்ஸபை சந்திச்சிருக்காங்க. அது சம்பந்தமான புகைப்படத்தையும் தன்னுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு லாகவர் ஆரன்ஸன் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் எதற்காக சந்தித்தோம் அப்படிங்கிற காரணத்தை சீக்கிரமாகவே வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அது வரைக்கும் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அதே சமயம் இந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேச எனக்கு உரிமையும் இல்லை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நல்லா வரணும். எனக்கு லைஃப் கொடுத்தவர் தலைவர். அவரோட வீட்டு பொண்ணுங்க எப்போவுமே நல்லா இருக்கணும். என்னை சினிமாவுக்கு கூப்பிட்டு வந்ததே தலைவர் தான். தலைவர் ரசிகராய் ஆனதுல இருந்து தான் ரஜினி சாரோட படத்துக்கு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ண காலத்துல இருந்து ரெண்டு பேரையுமே, அவங்களுடைய மகள்கள் ரெண்டு பேரையுமே எனக்கு நல்லா தெரியும். தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ரெண்டு பேரும் என்ன பாசமா என்கிட்ட பேசுவாங்க. ரஜினி சார் டான்ஸ் ஷூட்டிங் நடக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஸ்பாட்டுக்கும் வருவாங்க. அப்போ நிறைய நேரம் என் கூட பேசுவாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் நான் இருப்பேன் என்று நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார்.